தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. விகி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. இப்போ திருமணம் அப்படின்னாலே குரு அப்படிங்கறவர் தான் முக்கியமாங்க. குரு வந்து என்ன பண்ணுவார்னா, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு, சுக்கரன் லவ் பண்ணுவார். இந்த ஒரு விஷயத்துக்கு செவ்வாயோட பலம் நிச்சயமாக தேவை. ஆனா இந்த செவ்வாய் வந்து திருமணத்துல தடங்கள் ஏற்படுத்துதுங்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? தாம்பத்தியத்திற்கு கிளைமேக்ஸ்க்கு எந்த பிளானட் வருதுன்னா செவ்வாய் சொன்னா இல்லையா. ஏன்னா செவ்வாய் தோஷம்னு உங்களுக்கு அவங்களுக்கு வீரியமான இது அந்த எண்ணங்கள் இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். ஏழாவது இடம் கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடியது வந்து மாங்கலி ஸ்தானம். ஸோ இந்த இடத்துல மொத்தம் 2, 4, 7, 8, 12 ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்ன்றாங்க. கேன்சர் பேஷண்ட் வருவாங்க, கைவிடப்பட்டதுலாம் அப்பா கிட்ட வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க ஜாதகத்தை எடுத்து ஆயுள் பாவம் நல்லா இருக்கா, அவங்க தீர்காயுளா இருந்துச்சுன்னா இவங்க மருந்து கொடுத்தா பியூர் ஆனவங்களா இருக்காங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நிறைய விதமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதுமையான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பகிர போகிறோம். அதற்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க ஜோதிட முனைவர். அதாவது கடந்த 25 வருடமாக வந்து ஜோசியத்தில் வந்து ஆராய்ச்சி நிறையா பண்ணி எந்த விதமான பலன்கள் யாருக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக PhD பட்டம் பெற்று இன்றைக்கி நம்மக்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க முனைவர் திருமதி ஞானரதம் அவர்கள். அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம். மேடம் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்குங்க. அதாவது ஞானரதம் மேடம் வந்து தெரியாதவங்க இல்லைன்னு சொல்லலாம். 25 வருடமாக நீங்கள் வந்து ஜோதிடத்துக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த உங்களுடைய ஜோதிட ஞானத்தை பற்றி நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தையில இருக்கும்போது அப்பா வந்து சொல்லுவாங்களே, நீ சந்திராசிரமம் வாய் முடுங்க அப்படின்னு வாங்கல்ல, எதுவும் பேசாதம்மா, நீ சண்டை வந்துருமா அப்படின்னும் போது சின்ன வயசுல இருந்து அந்த தினகரன் பத்திரிகை பார்க்கும்பொழுது ராசிகளை பார்த்து சொல்லுவாரு, நம்ம ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அப்படின்னு அது என்ன சந்திராசம், அதுக்கேத்த மாதிரி வீட்டுல சண்டை வரும் பாருங்க பேசும்போது. அப்போ ஓ ஜோஷி என்ன நிறைய விஷயம் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இயல்பாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, எல்லாருமே வந்து புக்ஸ் படிப்பாங்க, இந்த புத்தகம் அந்த புத்தகம். நான் என்ன பண்ணுவேன்னா இயற்கையாவே லைப்ரரி போனா ஜோஷி புக்கு தான் எடுப்பேன். அது இந்த கைரேகை எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இப்ப காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி மேரேஜ் நடக்கும், இப்படி வச்சு பாக்கலாம், இந்த மாதிரி மேரேஜ் ஆகுமா அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அஸ்ட்ராலஜின்னு பாத்தீங்கன்னா கைரேகைக்குள்ளதான் போவோம். நான் அதுல அந்த சீரோ புக்ஸா நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டே இருந்தது, இந்த கை அமைப்புகள் இப்படி இருக்கும், ரேகைகள் இப்படி இருக்கும்ன்ற விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜியில இந்த ஜாதகம் விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிறைய ஜோசியர்கள் எங்க அப்பா சித்தா டாக்டர், அதனால நிறைய பேர் வருவாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம். இப்போ வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, உன் ஜாதகம் கூட இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஸோ எனக்கு அது என்னது, அது நெகட்டிவாக நம்மளை பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சின்ன இதுலயே கொஞ்சம் பிளஸ் டூ படிக்கும் பொழுதே வச்சிங்கண்ணே, அப்போவே என்ன பண்ண ஆரம்பிச்சேன், ஜாதகத்தை நம்மளே கற்றுக்கலான்னு சொல்லி ஒரு ஜோதிட புத்தகத்தை வாங்கி ஒரு தானாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு எங்கேயாவது பல்கலைக்கழகம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இருந்தது, அப்போ இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணால் அப்புறம் முதல் குழுவில் BA கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில், அது முதல் பேட்ச்னு சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் MA அதே மாதிரி முடித்தேன். அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் அது எங்கள் அப்பா சித்தா டாக்டர், அதனால எனக்கு சித்தாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வைத்தியமும் நல்லா தெரியும். ஒரு மனுஷனுக்கு வைத்தியம் ஜோஷி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி தனியாக சொல்கிறேன். அதனால் என்னாச்சு, பேஷண்ட்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா, இப்போ ஒரு ஆராய்ச்சி இருக்கும்ல. இப்போ கேன்சர் பேஷண்ட் வருவாங்க, அவன் வந்து கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க, 2 மந்த்ஸ் 1 மந்த்ஸ் தானே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. கைவிடப்பட்டதெல்லாம் அப்பா கிட்ட வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க ஜாதகத்தை எடுத்து ஆயுள் பாவம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தீர்காயிலாக இருந்துச்சுன்னா இவங்க மருந்து கொடுத்தா அப்பா கொடுத்தா சரியாயிடும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஹோப். அதே மாதிரி ஸ்கியூர் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ குடிப்பழக்கத்துக்கு பேஷண்ட்லாம் வருவாங்க, எப்படி இவங்க குடிக்கிறாங்க, குடிகாரனா ஆறாங்க, அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஆராய்ச்சிகள் தான் வைத்தியம். ஸோ நீங்கள் யாரையாவது குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க கிட்ட படிச்சிங்களா இல்லை புக்ஸ் மூலமாக வந்து? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏட்டுச்சுரக்காய் தான், ஃபஸ்ட்டு புத்தகம் தான் எனக்கு, அதான் சொன்னேன் லைப்ரரி தான் எனக்கு குரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து BA அஸ்ட்ராலஜி MA அஸ்ட்ராலஜிலாம் பண்ணும்போது டாக்டர் விமலன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சார் தான் எனக்கு குரு, ஏன்னா அங்கே கிளாஸ் எடுத்தவர் தான் எனக்கு குருவாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து PhD பண்ணும்போது இப்படி
ஓவர்னா படிச்சிருக்கோம். இப்போ என்கேவி சிஸ்டம் சொல்லி நெல்லை வசந்தன் சார், அவர் எனக்கு ஒரு 20 வருஷமா தெரியும். நெல்லை வசந்தன் சாரை அவர் கூட போயிட்டு அவரும் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்துருப்பேன், எப்படி இருக்கும் எப்படி கிரக அமைப்புகள்லாம் அவர் அழகாக சொல்லுவார், சூப்பர் சூப்பராக. ஸோ அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் 3-4 இயர்ஸ் கண்டினியூட்டியாக கூட போகும்போது வரும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது. ஸோ இவர் ஒரு விதமான ஜோதிடம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சில பரிகாரம்லாம் நான் முதல்ல இல்லைன்னு நான் சொன்ன ஆள் ஒரு காலத்தில், இவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு வர சொல்லுவார், அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவர் நல்லாயிடும். அப்போ வந்து அந்த பரிகாரத்துலேயும் சில விஷயங்கள் இருக்கு, நான் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏஎல்பின்னு சொல்லி அந்த கோர்ஸும் அப்படியே படிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு விஷயம்னா அப்டேட்லேயே இருக்கணும். கேபி சிஸ்டம் போயிருக்கேன், சொல்லுவாங்க இல்லையா ஜோஷி, அது நான் சம்பாரிச்சது எல்லாமே அப்பா சம்பாரித்து எனக்கு கொடுத்தது இந்த சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வந்து ஜோதிடத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தேன். புத்தகம் வாங்குறது அதை நிறைய லட்சக்கணக்கில் வச்சிங்கண்ணே, ஏன்னா அந்தளவுக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் டக்குன்னு இப்படி சொல்லும்பொழுது மற்றவங்க ஆச்சரியப்படும் போது எப்படி இருக்கும், நம்ம சொல்ற விஷயங்கள் கரெக்டா சொன்னா இதே தான் வீட்டுல பக்கத்துல இருந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் ஆர்வம் கூடி கூடி அதுல ஒரு இன்னும் நல்லா இன்னும் துல்லியமா சொல்லணும் இன்னும் துல்லியமா சொல்லணும்னு சொல்லி இந்த லைனுக்கு வந்தாங்க. ஏன்னா எங்க நேயர்களுக்கும் எங்களுக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஜோதிடம் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, இன்னைக்கு படிச்சுட்டும் வராங்க, பலவிதமான ஜோதிட முறைகளும் இருக்கு. ஆனா ஜோதிடத்துக்காகவே வந்து உங்களை அர்ப்பணிச்சு நிறைய பணமும் செலவு செஞ்சு நிறைய ஆராய்ச்சி புத்தகங்கள் வாங்கி மருத்துவ ரீதியா படுத்து வாஸ்து ஜோதிடம் இது மாதிரி பலவிதமான ஜோதிட முறைகளை நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து முதல்ல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து முதல்ல எல்லாரும் இப்போது திருமணம் அப்படின்னா தான் வந்து ஜோதிட பற்றியே ஜாதகத்தை கையில் எடுக்கணும் கல்யாணத்துக்கு பார்க்கணும் அப்படிங்கும்போது தான். இப்போ திருமணம் அப்படின்னாலே குரு அப்படிங்கிறவர் தான் முக்கியமாங்க. ஆனால் அதை தாண்டி செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். முக்கியமான ஒரு விஷயம், நல்ல கேள்வி இது. எல்லாருமே வந்து குரு வந்து என்ன பண்ணுவார்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவார், சுக்கரன் லவ் பண்ணுவார், ஒருத்தங்களை பார்த்தோன்னா அட்ராக்ஷன் ஆகி அந்த ஃபீல் ஆகும்ல இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த ஃபீல் பண்ணுறது லவ், அந்த அஃபெக்ஷன்ஸ் காதல் அன்பு இரக்கம் இதெல்லாம் சுக்கரனுடைய கேரக்டர். அது குரு என்ன பண்ணுவார், குரு பலம் வந்துச்சுன்னா கல்யாணத்தை அவரோட வேலையை பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸ்ன்றது சாந்தி முகூர்த்தம் தானே, அந்த ஒரு விஷயத்துக்கு செவ்வாயோட பலம் நிச்சயமாக தேவை. அது செவ்வாயினாலே எல்லாமே நினைப்போம், நம்மளுடைய தமிழ்நாடு பீப்புள்ஸ்லாம் போனால் செவ்வாய்க்கிழமை நீ காசு கொடுக்காத, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த நல்ல நேரம் செய்யாது நல்ல விஷயம் செய்யாத, செவ்வாய்க்கிழமை வேண்டாம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமையை வந்து ஒதுக்குவாங்க நிறைய பேர். ஆனால் அது நிச்சயமாக கிடையாதுன்றது காரணம், நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து இப்போ ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திங்கக்கிழமைன்றது சோமவாரம் சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு மங்கள் வாரம் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ மங்கள் வாரம்னால என்ன அர்த்தம், மங்களகரமான ஒரு வாரம். இப்போ வந்து அந்த செவ்வாய் கிழமை வாரம்னா ஹிந்தியில் வந்து கிழமைன்ற அவங்களோட விஷயத்தில், அதாவது நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான் கல்யாணத்தை வைப்பாங்க. ஸோ அதுதான் மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னா அவர் இல்லாத எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் அதில் இருக்கு. ஏன் செவ்வாய்க்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கறச்ச, செவ்வாய் வந்து எப்படின்னா ரத்தத்துக்கு அதிபதி, ரத்த காரகன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இந்த ரத்தத்தில் ரத்தக்காரகன் சொல்கிறது, அப்புறம் குருதியோன்னு அதுக்கு பேர், அங்காரகன் பெயர் நிறைய பேர் இருக்குது. குருதியோன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அவரோட பெயரே இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. மங்கள்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தைரியவான், அவர் ஒரு பராக்கிரமசாலி. அப்புறம் செவ்வாயினாலே தம்பின்னு சொல்லலாம், நம்முடைய சகோதர காரகத்தை சொல்லலாம். இவன் வந்து தளபதி, தளபதினாலே அவர் தான். ஸோ வீரியமானவர் தைரியமானவர் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் எந்த கிரகம் காரணம் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தான். ஸோ நீங்கள் செவ்வாய் பற்றி கேட்டனா செவ்வாய்னால சிவப்பு நிறம் சொல்லலாம். இன்னும் கேட்டால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், இன்ஸ்பெக்டர் ஜாதகம், ஒரு ஆர்மி லைனில் ஒரு கேப்டனாக இருக்கவங்களுக்கு, அப்புறம் இவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் லைனில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் இருந்தால் தான். ஒரு 1000 பேர் நான் கூட போர் வீரன் போர் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு. பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் பலமாக இருக்கும், தேகம் பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த தொந்தி கிந்தி போடாம அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு செவ்வாயோட இது இருந்தா தான் ஜிம் பாடி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரகமும் செவ்வாய் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயம் போது இதையே வந்து கல்யாண விஷயத்துக்கு நம்ம சம்மந்தப்படுத்துறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா குரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறான்றது விஷயத்துக்கு
அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து இவ்வளவு மகத்துவம் இருக்கும்போது ஆனா இந்த செவ்வாய் வந்து திருமணத்துல தடங்கள் ஏற்படுத்துதுங்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? அதுதாங்க சொல்ல வரேன். செவ்வாயின்றதுக்கு தோஷம்னு ஒரு பேர் வச்சாங்க. தோஷம் என்றால் குறைபாடு நம்ம நினைச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன இல்லையா, மேரேஜ் விஷயத்துக்கு தாம்பத்தியத்திற்கு கிளைமேக்ஸ்க்கு எந்த பிளானட் வருதுன்னா செவ்வாய் சொன்ன இல்லையா. அதை வந்து அந்த காலத்தில் இருக்கவங்க வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த பொண்ணு சரியில்லை, இவனுக்கு இவன் மேட்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்கிட்ட என்ன வேணா செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம், ஏன்னா செவ்வாய் தோஷம்ன்றவங்களுக்கு அவங்களுக்கு வீரியமான இது அந்த எண்ணங்கள் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஈக்குவல் ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் ஈக்குவலா. அப்படி இருந்தா தான் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, காலையிலேருந்து சண்டை போட்டுப்பாங்க, நைட் ஆனா ஓகே ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த சண்டை வந்தாலுமே காரணம் பெட்ல ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்கு செவ்வாய் முக்கியத்துவமாக இருக்கு. அப்படின்னும் போது செவ்வாய் தோஷம்ன்றதுக்கு இது மாதிரி சில இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த தோஷம்னு சொல்றாங்க. அது அந்த தோஷம் எதனால எல்லாம் வருதுன்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தோஷம்ன்றது என்ன காரணம்னா, அதான் சொன்னா இல்லைங்களா, இந்த பக்கம் பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த பக்கம் செவ்வாய் வீரியம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க. பலவீனமாக இருக்குன்னா அதான் நீச்சமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படின்னும் பொழுது இந்த இவங்களுக்கு வந்து செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா எப்படி ஈக்குவலைஸ் ஆகும், ஆகாது இல்லையா. நம்மளே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்களோட பிளானட்டு என் பிளானட்டும் சில விஷயங்கள்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஏன்னா ரெண்டுமே ஒத்து போகும். இப்போ எனக்கு ஜோதிடம் பிடிக்குன்னா உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குன்னா இன்னும் க்ளோஸ் ஆகும். எனக்கு பிடிக்காத விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சரி இது போரிங் அப்படின்னு போயிடுவீங்க, எண்ணங்கள் ஒத்து போல அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ அந்த தோஷமும் வந்து செவ்வாய் மேட்சிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சந்தேகம் இங்கே எங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் நவகிரகங்கள் இருக்கும், அதில் இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எங்கே இருந்தால் அது தோஷமாக கருதப்படுது, ஏன் அதை தோஷமாக கருதுறாங்க? செவ்வாய் தோஷம்ன்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடமானது குடும்பஸ்தானம், அதாவது லக்னத்துலேருந்து இரண்டாவது சொல்கிறீங்க. அங்கே வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா வாய்ஸ்தானம் பேச்சு வாக்குவாதம் நடக்கும் இல்ல. இப்ப ரெண்டுல இவங்க செவ்வாய் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும் ரெண்டுல செவ்வாய் இல்லைன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அந்த குடும்பத்துல பிரச்சனைன்னு வருதுல்ல, பேச்சால அவங்க கெட்டு போறது. அப்ப வந்து அந்த செவ்வாய் சம்பந்தப்படுது, அதனாலதான் செவ்வாய் தோஷம் இருக்கான்றது அந்த ஒரு விஷயம். இப்ப குடும்பஸ்தானத்தை அது குறிக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சுகம் நான் சொன்ன விஷயங்களும் இருக்கு, மேரிட்டல் விஷயங்கள் அது கூட. அப்புறம் வந்து சுகஸ்தானம் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள், போகஸ்தானம் சொல்லுவாங்க, சாப்பாடு விஷயங்கள் சொல்லுவாங்க, செவ்வாயோட என்ஜாய் ரொம்ப சொல்லுவாங்களே சுகஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள், சுகம் கெட்டு போயிடும் அந்த மாதிரி விஷயம். அப்போ அவங்களுக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்ற விஷயங்கள் இருக்கு சுகஸ்தானத்துல. ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானத்தை குறிக்குது. களத்திர ஸ்தானம்னா பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுதான் வந்து மெயினான சொல்லுவாங்க. ஏழு எட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. ஏழாவது இடம் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடியது வந்து மாங்கலி ஸ்தானம், இந்த பிறப்புறுப்பு ஸ்தானத்தை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது இடம் படுக்கை ஸ்தானம். ஸோ இந்த இடத்துல மொத்தம் 2, 4, 7, 8, 12 ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்ன்றாங்க. இதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு மேட்சிங்காக இருக்கிறத பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் எனக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் இல்லைன்றாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது இல்லைங்க, இதில் சில விதிவிலக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு விதிவிலக்கெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொன்ன ஸ்தானங்களையே சில விதிவிலக்குகள்னால் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நான் சொன்ன ஸ்தானங்கள் கடகமாகவோ மகரமாகவோ அல்லது மேஷமாகவோ விருச்சிகமாகவோ இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயோட ஆட்சி வீடு, அந்த இடம் 2, 4, 7, 8, 12 வந்தா அது செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுவார், கடகத்தில் நீச்சம் பெறுவார். ஸோ அங்கேயும் இந்த 2, 4, 7, 8 இருந்துச்சாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு வாங்க. ஸோ வந்து இந்த ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் ஒழுங்காகவே சொல்ல மாட்டீங்க ஜோஷியம், ஏன்னா வந்து ஏழாவது இடத்துல தான் எனக்கு செவ்வாய் இருக்குது, நீங்கள் செவ்வாய் தோஷம் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்கன்றாங்க. ஏம்மா அந்த இடத்துல வந்து விதிவிலக்கு செவ்வாய் ஆட்சியாயிடுச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்கிறோம். அந்த தோஷங்கிறது யோகமாக மாறிடுது. யோகமாயிடுது சொல்லுவாங்க இல்லையா, ரூச்சக யோகம் சொல்லுவாங்க. செவ்வாயால் வரக்கூடிய யோகம் வந்து ரூச்சக யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி அது கூட ஒரு நாள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பவராக இருக்கான். ஸோ இந்த மேட்டர் வந்து அவங்களுக்கு
புரிய வைக்கிறது. ஏன்னா அவங்க ஜோசியம் தெரிஞ்சாதானே அது புரிஞ்சுப்பாங்க. அவங்களே இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரெண்டுல லக்னத்துல இருந்தா அப்படின்னு நீங்க இல்லையா, இதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, மேலோட்டமாக மேல இருந்த வரி ஒன்னு ரெண்டு ரெண்டுல இருக்கு, ஏழுல இருக்கு, பத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களே தவிர அந்த இடம் வந்து யார் பாக்குறா என்ன விஷயங்கள்ன்றது யாருக்கு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, செவ்வாய் தோஷம் வந்து இங்க இங்கெல்லாம் இருந்தா தோஷம் இல்லைன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெமடி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அங்க குரு பாக்குது ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து அந்த விருச்சிக லக்னமாகவோ அல்லது மேஷ லக்னமாகவோ அவர்களுக்கு செவ்வாய் ரெண்டு நான் சொன்ன ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லைன்றாங்க. இது மாதிரி ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, தனுசு ராசியாகவோ மீன ராசியோ அங்க செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்றாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன இது வந்து எப்படின்னா, நாங்க டிப்ளமோல இருந்து எழுதுறோம்ல செவ்வாய் தோஷம் என்றால் என்ன எழுதி 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 எங்களுக்கு வந்து பைஹார்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்களே, எந்த இடத்துல இருந்துச்சுன்னா தோஷம் மற்ற இடத்துல இல்லைனா இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். இப்போ இப்போ எல்லாருமே இது மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு தப்பா விதிவிலக்கு எடுத்துட்டு வந்து செவ்வாய் தோஷமே இல்லைன்றாங்க ஒரு சிலர். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் என்ன சொன்ன இல்லைங்களா, இந்த ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் எப்படி மேட்ச் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆயுள் பாவம் இதெல்லாம் பார்க்காம ஏதோ தானு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்குது, யாருக்கு இருக்கோ அதோடைய ஆப்போசிட் நபருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லை, அவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி திருமணம் செஞ்சிட்டாங்க, இப்போ அவங்க வாழ்க்கைக்கான பரிகார முறைகள் இது செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க சரியாகி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் பேசிதான் ஆகணும். ஏன்னா எதுக்காக இந்த செவ்வாய் தோஷம் பார்க்குறோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி, ஏழாவது இடம் இந்த மாதிரி அவங்களோட ஹாரஸ்கோப்பில் செவ்வாயோட தோஷம் மிகுதியாக இருக்கும் இல்லையா, கடுமையான தோஷங்கள்லாம் இருந்து இந்த பக்கம் வந்து கடுமையான தோஷங்கள் இல்லாமல் இருந்து திருமணம் செய்து விட்டால் ஒரு சிலர் மட்டும் நல்லா இருப்பாங்க. அப்படி இருந்தும் என்ன காரணம்னா, அவங்களுக்கு அந்த தசை வரவே வந்திருக்காது, செவ்வாய் தசையே வந்திருக்காது, அந்த புத்திகள் வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த புத்தி டைமில் மட்டும் சண்டைகள் வரும் இது மாதிரி விஷயங்கள். ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த செவ்வாய் தசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சொல்கிறாங்க பிரிஞ்சிருவாங்க. அதாவது தோஷமும் இருந்து அந்த தசையும் அவங்க மேற்கொள்ளும் போது அது பிரிவில் போய் முடியும். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பிரிஞ்சிருவாங்க. அதான் சண்டை போட்டால் தான், செவ்வாய்னாலே ஆயுதக்காரகன்ல ஆகுனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மண்டையில் கணவன் வந்து பத்திரிக்கையில் போய் அடிக்க போயிட்டு மண்டையில் உடைச்சிருது ரத்தம் வர்றது இதெல்லாமே செவ்வாயோட வேலை தான். ஃபைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுனாலே தளபதி இல்லை அடிக்கிறது தானே வேலை, டக்குன்னு கை வச்சிருவாங்க, வாயே பேச மாட்டாங்கன்னுவாங்கல்ல, எடுத்தோன்னா கை தான் அப்படின்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கும் இது மாதிரி கான்ட்ரவர்சியாக கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை வந்து சொல்லுவாங்களே, மனைவிக்கு செவ்வாய் தோஷம் வந்து கணவனுக்கு இல்லைன்னா மனைவியே வந்து புருஷனை கொண்டுட்டாங்களா, ஆக்ரோஷமா மாறிடுறாங்க, தலையில கல்ல போட்டாலாம் சொல்றாங்க இல்லையா, இதுவும் வந்து ஒரு இது மாதிரியும் இருக்கு. இவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால கள்ளக்காதல போய் முடியுது, வேற எங்கேயோ தொடர்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் பொழுது ஆக்சிடென்ட், வண்டி வாகனத்துக்கு அதிபதியும் யாரு, செவ்வாய் தான். ஸோ அப்போ வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க, ரொம்ப அன்யோன்யமா இருந்திருப்பாங்க, இறந்துட்டார் மேடம் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனுங்க. அதனாலதான் நல்லா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றது, இந்த ஆர்எச் நெகட்டிவ் குரூப் சொல்ற விஷயங்கள் கூட செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு இருக்கும்ன்றது சொல்லுவாங்க. அதனால ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த தசா புத்திகள் வந்திருக்காது, அந்த தசையே இல்லைன்னு வாங்கல்ல, புத்திகள் வந்திருக்கும், அது ஒரு அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் தசை நடத்துறது தான் ரொம்ப கஷ்டம் சொல்லலாம். சரி, இதை தாண்டி திருமணம் செஞ்சுட்டாங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சால் பிரச்சனை வராது அப்படின்னு. இதுக்கு மெயின் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன சொல்லுவேன்னா, கவுன்சிலிங். கவுன்சிலிங் ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒருத்தர் ரொம்ப உக்ரமாக கோபம் வரும்னா, நீ அமைதியாக இருந்துட்டு போ, ஏன்னா செவ்வாதிக்கம் இருக்கவங்களுக்கு வந்து எப்படின்னா டக்குன்னு அடிச்சிருவாங்க, டக்குன்னு அப்போ அவங்ககிட்ட என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு நம்ம படிக்கிறோம், டிகிரி வாங்குறோனால ஹெச்ஓடி நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, போடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சு எஸ்ஆர்ன்னுல, அதே எஸ்ஆரை இங்கே சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா சரியாக போகுது, விட்டு கொடுத்து போய் விட்டு கொடுக்கணும். அதுதான் மெயினான விஷயம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பரிகாரம்ன்றது செகண்டரி, இந்த விஷயங்களும் நான் கையாளாம பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வந்தா அது சரியாயிடாது. நீங்க வந்து அதை புரிந்து கொள்ளணும்ல. அப்ப ஹஸ்பண்ட்க்கு வந்து கோபம் வருது, அவ ஜாதகப்படி இப்படி இருக்கு, அப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பண்ணிக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன்ல பிபி ஜாஸ்தியா ஏறிடும்,
டக்குன்னு பிளட் ப்ரெஷர்லாம் வர்றதுக்கு காரணம் நோய்கள் பார்த்தீங்கன்னாலும் செவ்வாய் தான் விஷயம். ஸோ அவங்ககிட்ட அமைதியாக இருந்துடலாம். இப்போ அதாவது அவர் மூட் அவுட் ஆகிட்டாரு, என்ன திட்டினாலும் அமைதியாக. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு கூட அது ரிலாக்ஸ்டாக உட்கார வச்சு ஏன் அப்படி பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவரே கூட பொறுமையாக சாரின்னு கேட்பார். ஸோ இந்த விஷயங்கள் என்னடா அது பரிகாரத்தில் போய் இது மாதிரி சொல்கிறீங்க நினச்சிக்காதீங்க, இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோட அதிபதி கிரகம் யார் அப்படி எந்த சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். முருகரை வந்து வழிபடும் பொழுது ஒரு குடும்பம் பொதுவாகவே முருகரை வழிபட்டால் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களும் முருகரை கும்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சொன்னீங்களா, ஸோ அந்த விஷயங்கள் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னா இல்லாத விஷயம் அது சொல்லுவாங்களே அதுக்குண்டான பவழம் அது மாதிரி மோதிரம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடைகளை நிறைய உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு பிரச்சனை, அந்த ஈக்குவலா ஆக்கலாம். ஐ மீன் ஈக்குவல் மீன்ஸ் தன்மையை கொஞ்சம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னா வீரியம் கொஞ்சம் குறையலாம். இன்னொரு விஷயங்க நம்ம எப்போதுமே ஒரு எல்லாத்துக்கு மேலே என்ன சொல்லுவோம், கடவுள் இருக்காருன்னு. ஆப்ரேஷன் பண்ணாலும் கடவுள், அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின மாதிரி சுவாமி கிட்ட முழுமையாக சரணாகதி அடையணுன்ற விஷயம். சும்மா ஏதோ நம்ம சாமி கும்பிடணுன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இவரோட அவங்கள நினச்சி முழு ஆத்மார்த்தமாக நம்ம ப்ரே பண்ணி சரணாகதியை அடைஞ்சோன்னா அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருமதி ஞானரதம் அவர்கள் வந்து செவ்வாய்ங்கிற கிரகத்தோட மகத்துவமும் சரி அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு ரொம்ப அழகாக வழக்கமாக சொன்னாங்க. இன்னும் சில நிறைய அழகான விளக்கங்களோட அவங்கள இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி மேடம்.